ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி சவன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரில் வேளங்காடு திருவிழா தாங்க போகிறோம். பொற்கொடி அம்மன் திருவிழாங்க, நாலு ஊரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்க போதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் இருக்க போது, நீங்களே நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா விளையாட்டு சாமான் கடை தான். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ஒரு வெளிச்சமும் தெரியல, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. காலையில் வரலாம்னா சரியான வெயிலாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, லேடிஸ் ஐட்டம் வேணா ஜுவல்ஸு, ஸோ வளையல் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே. நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் நம்ம. அல்வா, திருவிழாங்க, சோ எல்லா கடையும் இருக்கும் இங்க. நம்ம பாருங்க, மொளகா பசி கடைங்க, டெம்பர் கிளாஸ், சோ எல்லா கடையும் இங்க வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பேசினாலும் கேட்கறது கொஞ்சம் டவுட் தான். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரங்கநாட்டெலாம் இருக்குது, ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ரங்கநாட்டம் அங்கே பாருங்கள். இங்கே சுவாமி, ஸோ அங்கேயே வந்து ரெட்லாம் போட்டிருக்காங்க இல்லையா சுவாமி, அங்கேயும் போய் காட்டுறேன். வாங்க அப்படியே நம்ம போகலாங்க. சமையல் தேவையான பொருளுங்க எல்லாமே வந்து. இங்கே பாருங்க, ட்ரோன் யாரோ பறக்க விட்றாங்க போல. வேளங்காடு திருவிழா தாங்க ஃபேமஸ் இங்கே வேலூரில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, செம்மையாக இருக்கு லைட் செட்டிங் அம்மனோடது. பாருங்க, கல்பனான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே அவங்க கணவர் மனைவி வந்துட்டாங்க. கணவன் ஆள் இல்லை இப்போ. ஒவ்வொரு அழகான மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, மயில் மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஸோ நாகம் நாகத்து மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஒவ்வொரு டைமிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைட் செட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெருநகரில் சுவேதா சோழப்பள்ளி கிராமம், எங்கிருந்தாலும் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை வரவும் உங்களுக்காக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வரவும் உங்களுக்காக உங்க நண்பர்கள் நவீன் தினேஷ் இங்க வெயிட் பண்றாங்கப்பா, உடனடியா வாங்க. உங்க அப்பா நரசிம்மன் காத்துக் கொண்டுள்ளார், உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வரவும். ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஜனமாக இருக்குது உள்ளே வந்து, ஸோ சாமி பார்க்குற போகிற இடத்துல வந்து, ஸோ எந்தளவுக்கு நம்ம போய் பார்க்க முடியும்னு தெரியல. ஸோ எந்தளவுக்கு முடிஞ்சாலும் நான் காட்டுறேன். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பொம்மைலாம் வந்து உப்பு மிளகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஸோ ஏதாவது மருவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வேண்டிக்கிட்டு போடலாம் வந்து பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் சாமி மேலே போடலாம் இங்கே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல, இங்கே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ பொம்மையிலேருந்து மாடு நாய் பொம்மை ஸோ அந்த மாதிரி எல்லா பொம்மையும் இருக்கும் இங்கே. இந்த மாதிரி எல்லா பொம்மையும் இங்கே இருக்கு பாருங்க. விலைவந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும். சாமி தரிசனம் செய்து வருபவர்கள் சாமி தரிசனத்தை மட்டும் வேலை செலுத்தாமல் தங்கள் உடையில் இருந்து அக்கறையுடன் இருக்கவும் மட்டு பொருட்களை கீழே செல்வார்கள். நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டு அனைவரும் பாதுகாப்பாக சாமி தரிசனம் செய்து செல்லவும். இங்கே தான் நம்ம தான் போக போறோம் கிட்ட. சரி வாங்க போய் பார்க்கலாம். தூக்கம் அதிகமா இருக்குது, குழந்தைகளை எல்லாரும் மக்களுமா அவங்க கையில குடிங்க. பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து செல்லவும். வெளியே பொம்மை பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து வேண்டிக்கிட்டே இங்கே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க சாமி கும்பிட்றதுக்காக. உப்பு மிளகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பாங்க. இங்கே பாருங்க பொம்மைகள்லாம் இங்கே இருக்கு, பூ கூட வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. செம்ம ஜனமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்க்குற உள்ளத்தில் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. பொய் தரிசனம் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஜனம் இருக்காங்க பொய் தரிசனத்துலேயே வந்து. இன்னும் தான் ஸ்டார்ட் ஆகுது பொய் தரிசனத்துக்கு லைன் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ தலைமுறை வச்சு கோயிலில் சுற்றிட்டு வருவாங்கன்னு அந்த பொம்மை வந்து. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இது வந்து சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இங்கே பாருங்க எடுத்து வந்து வைக்கிறாங்க. அந்த உப்பு பாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இறைப்பாங்க. ஸோ கோயில் மேலே இறைப்பாங்க இங்கே வந்து. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள. ஸோ என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து காட்ட முடிஞ்சு. ஸோ இலவச தரிசனம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பேர் இருந்தாங்க பக்தர்கள் வந்து. ஸோ கூஞ்சி கிடக்கிறாங்க வந்து எவ்வளோ நேரம் ஆகணும்னு சொல்ல முடியாது. போய் சாமி பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனமாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதுவெல்லாம் காட்டியிருப்பேன், உப்பு மிளகுலாம் வந்து. அது இல்லாமல் அந்த பொம்மை பாருங்கள் இங்கே தெரியுது பார்த்தீங்களா பேக்ராப்பில். ஸோ பொம்மைலாம் காட்டியிருப்பேன். அந்த பொம்மைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு தலையில் வச்சு தலைமையில் வச்சுக்கிட்டு கோயிலில் சுற்றிட்டு வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே காட்டியிருப்பேன் பொம்மை வச்சு இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சாமி கும்பிடுங்க. ஸோ வச்சு வழிபடணுங்க ஓகேங்களா. சரி வாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாட்டம்லாம் சுற்றுறாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம அங்கே போகலாம் ஓகேங்களா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொறிக்கடை, ஸோ அல்வா, ஸோ நிறைய கடை இருக்குங்க இங்கே கோயிலை சுற்றி. வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க நம்மளால் சாமி தான் பார்க்க முடியல, இங்கேருந்து பாருங்க. ஸோ விமானம், சுவாமியோட விமானம், எக்கச்சக்கமான பக்தர்கள் இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் நிறுத்திட்டு வந்து ஸோ வாகனத்துக்கும் பூஜை பண்ணிட்டு ஸோ கிளம்புவாங்க நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வழி பார்த்துருப்போம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம். இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம், 20 ரூபாங்க டோக்கன் வந்து. இங்கே பாருங்க 20 ரூபாக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க பக்தர்கள், எக்கச்சக்கமான பக்தர்கள்ங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாட்டனம் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ குழந்தைங்க விளையாட்டுக்கு உண்டான அங்கே பாருங்க ரங்கநாட்டனம், இங்கே ஸ்நாக்ஸு. ஸோ சாப்பிட்றதுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் இருக்குங்க, பொரியிலேருந்து அல்வாலேருந்து பஜ்ஜி போண்டா பானிபூரி எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக கூஞ்சி கிடக்குது. ஸோ பக்தர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஸோ நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி வாங்க நம்ம அப்படியே போய் ரங்கநாட்டம் தான் போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பசங்கள்லாம் செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் அங்கே. ஸோ கீழேருந்து மேலே ஏறிட்டு போயிட்டு வராங்க, செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் கிட்ட வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ரங்கராட்டம் இருக்கு, செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வச்சுனவங்களுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கம்மி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே காசு தான் 100 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு வந்து பாருங்கள் நம்ம அடுத்த ஒவ்வொரு கிட்டமே போயிட்டு வரலாம் ரங்கநாடக கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க வந்து அல்டிமேட்டாக பாருங்கள், அதுவும் கார் ஓட்டிக்கிட்டே வந்து செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வந்து பசங்க நல்லா ஜாலியாக கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பெரிய ரங்கநாடகம் எல்லாம் போகலாம் அடுத்தடுத்து, ஓகேங்களா? வாவ் செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ரங்கநாட்டம் செம்மையாக இருக்கு, ஸ்டார் ரங்கநாட்டம் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாத்து ரங்கநாட்டம், ஸோ மேக் 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 செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வாத்து ரங்கநாட்டம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன ஒன்று நம்மளாம் போகணுன்னா தலை சுத்தம், நம்ம அதுக்காகவே நம்ம போகிறதில்ல இந்த மாதிரி இதுக்கு வந்து தலை சுத்தம். பட் இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், செம்மையாக நம்மளுக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம போகிறது கிடையாது. இது ஒரு ரங்கராட்டம், அங்கே ஒரு ரங்கராட்டம், அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் டிராகன் ரங்கராட்டம், ரங்கராட்டனம் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து சேம் தான், பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இங்கேயுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரங்கநாட்டத்துக்கு பாருங்கள் ஸோ எவ்வளோ பேர் லைன் கடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் மஞ்சள் கலர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் அந்த டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், லைன் கட்டிட்டு போகிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தரையாக ஒரு ஒரு இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க. வாவ் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஜுவல்ஸ் கடை, பொம்மை கடை, இங்கே பாருங்கள் வளையல். ஸோ கேர்ள்ஸ் கொண்டு எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குங்க, கீ செயின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பொரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பொரி மிக்சர் காராஸ், இங்கே பாருங்கள் பூந்தி, மைசூர் பாக், காரா மோட்டாஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரங்கராண்டத்தை கிட்ட வந்துட்டோம் நம்ம. சரி நம்ம கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், சுத்திட்டு இருக்கு பாருங்க அழகா வந்து ஸ்டார் ரங்கநாட்டம். இங்க பாருங்க சோ டிராகன் ரங்கநாட்டம் சுத்திட்டு இருக்கு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. இந்த மாதிரி நான் ஒரே முறை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கேன், ஸோ அதுக்கே எனக்கு கொஞ்சம் அல்ல இல்லை, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு உண்மையிலே. ஸ்லோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பசங்க நல்லா ஜம்ப் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் குண்டா இருக்கான், ஒருத்தன் உள்ளேயா இருக்கான், அங்கே பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுறானுங்க, ஆட்டம் போடுறானுங்க உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் செம்மையாக சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, பெரியவங்களேருந்து பசங்க வரைக்கும் வராங்க பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டுங்க, சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் நம்ம சுற்றிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நினைவுகள்லாம் அப்படியே வருதுங்க, இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணதெல்லாம். இங்கே பாருங்கள் நீச்சல் குளத்தில் வந்து ஸோ போட் ஓட்டிகிட்டு இருக்காங்க பசங்க, அங்கே பாருங்கள் கையில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க, நல்லா பசங்க அழகா வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டர்ல வந்து. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து ஒரு, இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லா அதை ஒரு தொட்டி மாதிரி செட் பண்ணிட்டு இதுல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு. ஸோ இதுல வந்து போட் அழகா பசங்க இருக்காங்க பாருங்க, நல்லா அழகா விளையாடிட்டு இருக்காங்க பசங்க, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்லலாம் என்ஜாய் பண்ற டைம், என்ஜாய் மூட், செம்மையா என்ஜாய் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஸோ குதிரை சவாரி போகிறாங்க இங்கே வந்து. இது ஒரு ரங்கராட்டணம், குதிரை மேலே உட்காந்துட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ இது ஒரு ரங்கராட்டணம் பாருங்க, பெரியவங்க வந்து சின்னங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போகிறாங்க பாருங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களும் சரி பெரியவங்களும் சரி. இது ஒரு மூமெண்ட் தாங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வந்து. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரங்கராட்டணம் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் போகிற மாதிரி பசங்களுக்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சுற்றி சுற்றி காட்டியிருப்பார் ரங்கநாட்டனம்லாம். இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரங்கராட்டணம், ஸோ டைனோசர் அந்த மாதிரி உள்ள ரங்கநாட்டம், இளம டிராகன் அந்த மாதிரி ஒவ்வொரு ரங்கநாட்டமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்போம் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பிட்டு ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. பானிப்பூர்லேருந்து பொரியிலேருந்து சமோசா பூரி அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் ரங்கநாட்டெலாம் இருக்குது, நான் காட்டுறேன் ஓகேங்களா. சரி வாங்க நம்ம அப்படியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அங்கே பாருங்க டிராகன் அது வேற லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு இப்போ தான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. வா 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 ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா ஒரு ஒருத்தரை ஏற்றிட்டு இருக்காங்க, அதனால தான் இதுவாகுது போல பாருங்களேன். இப்போ தான் ஏதோ வேகமாக சுற்றுற மாதிரி தெரியுது, இதுக்கப்புறம் யாரும் இல்லை. ஓ யூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள் விட்டு விட்டு அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேகமாக சுற்றுறதுக்கு பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் பாருங்கள் வேகமாக சுற்ற ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டும், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வேளங்காடு திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டதுங்க, நாலு ஊரும் சேர்ந்து நடத்துகிறாங்க வில்லேஜ் திருவிழாங்க. ஸோ வில்லேஜ் திருவிழான்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ திருவிழாலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ என்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுவோம் அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ சாமி தான் பார்க்க முடியல, அதான் ஒரு சின்ன வருத்தம். ஸோ ஏன்னா செம்ம ரசாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த திருவிழாவை பார்த்து வந்து கலந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.